அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோலிஸ் ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி 2000 மாடல் தான், ஒரிஜினாலிட்டியே இருக்குது. ஆனால் வண்டி ஒரிஜினாலிட்டியாக தான் திருப்பி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்படி இருக்கிற வண்டியை நீ எப்படி மாற்ற போகிறேன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. வண்டி ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவரு எல்லாமே மாற்ற போகிறோம். இங்கே பாருங்க, அப்பல்சரி ஃபுல்லாக இவ்வளோ அழுக்குன்னு. இந்த டேஷ்போர்டெல்லாம் பாருங்க, எல்லா அழுக்குகளும் மண்ணுகளும். சின்ன சின்ன பொரிச்சல் தான் இருக்குதுங்க. பெருசாக பேட்ச் ஒர்க் பெருசாக வள்ளி ஒன்றும் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான். அதனால் இப்படியே நம்ம வந்து ஒரிஜினாலிட்டியே தான் ரெடி பண்ண போகிறோம். எந்த வித ஆல்ட்ரேஷன் பண்ணுறதில்ல வண்டியை. இங்கே வரும் பொரிச்சல் அப்பா சரி, நான் உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேனுங்க. எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்குங்க. எப்படி இருந்த வண்டி கோலிஸ், எப்படி மாற்ற போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் டிஎம்எஃப். ஓகேங்க டிஎம்எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் டிங்கர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆனால் வண்டியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். பாடி பார்த்தீங்கன்னா இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும் உங்களுக்கு பார்க்குறக்கு. ஆனால் சின்ன சின்ன குத்து வண்டி சுற்றி இருக்குதுங்க. குட்டி குட்டி குத்து இப்போ தான் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க. பாதி வேலை தான் முடிஞ்சிருக்குது பார்த்திங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி வேலை தான் முடிஞ்சிருக்குது. சரியா, அதுக்குள்ளே உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. பண்ணியெல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கழட்டும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகே டீம், தேங்க்யூங்க. பின்னாடியும் எடுத்தாச்சுங்க. இல்லைன்னா ஃபிட்டிங்ஸ் கழட்டணும், ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கழட்டணும் பார்த்துக்குங்க. கழட்டி எல்லாம் பெயிண்ட் அடிக்கும்போது வேலை செய்யும்போது நான் உங்களுக்கு அப்படியே ஒன்றொன்னா காமிக்கிறேங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்க டிஎம்எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா கோலிஸ் வந்து ஒரு சைடு அடித்தாச்சுங்க. அப்படியே அந்த பக்கம் வந்துடலாமா. இந்த பக்கம் பேஸ் கோட்டு தான் அடிச்சிருக்குது. இந்த பக்கம் அடிச்சிருக்கு பாருங்க, ஷைனிங் தெரியுதுங்களா. இருங்க ஒயிடு போடுறேன். ஒயிடா ஜூமா இது. ஓகே, பிஎம்டபிள்யூ ஒயிட், பியூர் ஒயிட் அடிக்குதுங்க. பியூர் ஒயிட் எப்படி இருக்குது பாருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுங்க. இந்த பக்கம் அடிச்சிருக்குது, இனி அந்த பக்கம் அடிக்க போகிறார். ரெடியாக நின்றுட்டு இருக்கிறார் ரம்மாள் பெயிண்ட் பார்த்துட்டு இருக்கிறார். சீக்கிரம் வீடியோ எடுத்துகிட்டு போங்க, சும்மா வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு அப்படின்னு நினைப்பார் மனசில். நிற்க முடியல. ஆமாம், ஏன்னா அவர்னாலே அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்க. அதனால் வந்து இந்த பக்கத்தில் அடிக்கிட்டுங்க. சரி, அடித்து முடிக்கிட்டு நான் உங்களுக்கு அப்புறமேல் கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகேங்க. என்ன சொல்கிறது கோலிஸ் வந்துங்க அப்படி ஒரு வேலை செஞ்சு அப்படி நிற்குது வண்டி. எப்படி நிற்குதுங்க பார்க்குறீங்களா. கண்டிப்பாக ஆவலோட நீங்கள் இருப்பீங்க நீங்களுமே. உண்மையாலுமே சில வேலைகள் அப்படிங்கிறது ஒரு சில வண்டிக்கு வந்து நம்ம வேலை செஞ்சு பண்ணும்போது வந்து அந்த ஒரு 100க்கு 100 ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா. பா என்ன சாட்டிஸ்ஃபிகேஷன் இந்த வண்டியில் தெரியுங்களா, வேறு மாதிரி. நானே சொல்லிட்டு இருந்தேன் வண்டியே ஒன்றும் உங்களுக்கு காமிக்கவே இல்லையே. ரைட், ஓகே, அனுப்பிச்சிட்டுங்களா.
எப்படிங்க? என்ன அழகு, என்ன அழகு அப்பா! இனிமேலுமே ஏகப்பட்ட பேர் கண்ணு பட்டுருச்சுங்க. சுத்தி போடணும் மாட்டிருக்குது. என்ன ஃபினிஷிங்! ஐயோ, வேற மாதிரி. நான் சொல்லக்கூடாது, நீங்கள சொல்லணும் என்ன ஃபினிஷிங்னு. பெரிய ஒர்க்கே பண்ணலீங்க, ஜஸ்ட் டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணியிருக்குதுங்க. இந்த லோகோ, எம்பளம், அதுக்கப்புறம் சைடில் ஒரு ரெண்டு இண்டிகேட்டரு, அப்புறம் பின்னாடி டெய்லைட் ரெண்டுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீல் கப் அந்த மாடல் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா டைப் ஒன் கிடைக்கவே இல்லைங்க. டைப்பு டூ தான் கிடச்சிது, குவாலிசது டைப் ஒன் கிடைக்கல. உள்ளே பார்த்துடலாங்களா? டோர் பேடுங்க, சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் க்ரிப் கவரு, ஒரு ஜேவிசி ப்ளூடூத் செட்டு, அப்போல் சரியில்லை மாற்றுறேன்னு பார்த்தா ஒன்றுமே மாற்றலைங்க. நல்லா இருக்கிறது போய் இனி ஏன் மாற்றணும்? எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு வருங்க, எப்படி இருக்குதுன்னு வருங்க. சிம்பிள் அண்ட் நீட் ஒர்க். அவ்வளோ டோர் பேட் மாற்றிட்டேங்க, டோர் பேட் மாற்றி ரெக்ஷன் போட்டோம், ஸ்பீக்கர் மாற்றினுங்க, அவ்வளோதான். அப்புறம் ஏசி ரெடி பண்ணேன், மறந்துட்டேன். ஏசி ரெடி பண்ண, ஆயில் சர்வீஸ் பண்ணினேன், அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம ஃபேவரட் சென்டர் போஸ்ட் பிளாக் பண்ணி விட்டேன். அது ஒரு தனி அழகு பார்த்துங்க, அந்த சென்டர் போஸ்ட் பிளாக் பண்ணுறது. குவாலிஷ் ஓகேங்க. ரைட், வண்டி எப்படிங்கிற ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.